ஏடா தின்னு 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 என்னடா தோ இந்த அபார்ட்மெண்ட் தான் என்னது இந்த அபார்ட்மெண்டா ஆமா அப்ப என்ன இந்த வண்டி வச்சிட்டு இருக்க அது அப்பா சென்டிமெண்டா இருக்கணும் மாத்தலடா அட பாவி சூப்பர்டா என்ன நம்மளுக்கு மாதிரி கேபிள் வந்து வந்தாங்க இனி ஆளை காணோம் மேக்கப் போட்டு வரதுக்கு லேட் ஆகும்டா வராங்க பாரு ஏய் என்ன நடந்துட்டு இருக்கீங்க அரே ஏடா கேக்குறீங்க ஏரியாக்குள்ள என்டர் ஆகும்போதே வண்டி பஞ்சர் நீ சகுனமே சரியில்லை இதா அபார்ட்மெண்ட் எப்படி இதானா நீ சூப்பரா வாங்க போலாம் போடால் போடட்டும் போடா அம்மா கால் பண்ணாங்க ஒரே நிமிஷம் ஹலோ ஆ சொல்லுமா எங்கடா இருக்கீங்க அதான் சொன்னானே 1 மந்த் வர்க் விஷயமா வெளிய போறனு அதான் எங்க தங்கி இருக்கீங்க இதோ அப்பா சொன்ன அபார்ட்மெண்ட் தான் அப்பா சொன்ன அபார்ட்மெண்டா ஆமா அங்க ஏன்டா போனீங்க உங்க அப்பனுக்கு சுத்தமா அறிவே கிடையாதுடா இப்போதைக்கு நீ அப்பாவை திட்டுற அபார்ட்மெண்ட் பத்தி உனக்கு எதுவும் தெரியாதாடா இல்லையே அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது உனக்கு சின்ன வயசுடா அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல நம்மள தவிர எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அங்க ஏதோ அமானுஷ வேற இருக்குன்னு சொல்றாங்க என்னமா சொல்ற அட ஆமாடா இந்த அபார்ட்மெண்ட்லயா ஹலோ மா ஹலோ நாச்சரா இல்ல ஒண்ணு இல்ல போலாம் சார் ஆட்டோமேட்டிக் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் நான் சின்ன வயசுல இருந்தேன் இதோ இங்கதான் ஓடி ஓடி விளையாண்டு இருந்தேன் நாங்களாம் தேன் கூடி மாதிரி ஒன்னா இருந்தோம் யார் கல்ல விட்டு அடிச்சாங்கன்னே தெரியல எல்லாம் தனித்தனியாக போயிட்டோம் ஆனால் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் கிடச்சிருக்கீங்க இனிமேல் இந்த 1 மந்த் உங்கள் கூட தானே தனி இங்கே தாமா ஐயாவோட குடும்பம் தேன் கூடு மாதிரி ஒன்றா வாழ்ந்தாங்க யார் கல் பட்டுச்சுன்னு தெரியல எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கம்மா வாங்க சார் வாங்க இல்லை பால நீங்களாம் தேன் கூடு மாதிரி ஒன்றா இருந்தீங்களா யாரும் கல் விட்டு எரிஞ்சிட்டாங்களாமே சார் சாவி அண்ணா ஆ சொல்லுங்க சார் இந்த அபார்ட்மெண்ட் பற்றி தெரியுமாண்ணே ஆ தெரியும் சார் என்னண்ணே இந்த ஏரியாலேயே நம்ம அபார்ட்மெண்ட் தான் சார் ரொம்ப பெருசு ஆ ஆமாம் சார் பெருசு ஐயா ஹே ஏய் வாவ் சூப்பரா சூப்பரா இருக்குடா ஏய் சூப்பரா நைஸ் ஆ அங்கன வாவ் ஏய் நல்லா இருக்குலடி சாமி போட்டோல எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆமா 1 மந்த் தங்க போறோம் ஒரு பாசிட்டிவ் வைப் வேணாமா பாசிட்டிவ் வைப் சரி இத எடுத்து நீ அங்க மாட்டிரு ஏண்டா நிக்கனே எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல நம்ம தவிர எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஏரியாக்கு என்டர் ஆகும்போது வண்டி பஞ்சர் நிக் சகுனமே சரியில்லை நிக்கனே எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது பயங்கால வீல மாட்டிரு போது பயங்கால வீல மாட்டிரு போது ஜாக்கிரதையா போங்க
பயங்கால் வீல மாட்டிருப்போம். ஜாக்கிரதையா போங்க. எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம், எனக்கு மட்டும் தெரிஞ்சா அது ரொம்ப பயமா இருக்கு. ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லு? இன்னைக்கு காலையில பயங்கால் வீல மாட்டிருப்போது. ஜாக்கிரதையா போங்க. பயமாவே இல்லையா? ஏய், இது வாட்ச்மேன் லஞ்ச் டைம் தானே? தெரியலையே. சாப்பிட போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சார், 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 கதவை திறங்க. தம்பி, உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை. ஆ, இல்லைங்கண்ணே. சரிங்க. அப்போ அது பண்ணுங்க. அம்மா சொல்லுப்பா.
அன்னைக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல பேய் இருக்குன்னு சொன்னியம்மா? ஆமாப்பா, அந்த கேகே நகர் அபார்ட்மெண்டா? கேகே நகரா? லட்சுமி நகர்னு சொன்னே. லட்சுமி நகர் அபார்ட்மெண்ட் அருமையான அபார்ட்மெண்டா ஆச்சுப்பா. அங்க நானே உன்னை கூட்டிப் போலாம்னு இருந்தேனே. லட்சுமி நகர் இல்லையா? அட போனை வைடா, ஏதாவது உளறிக்கிட்டே. தம்பி இப்ப ஆன் பண்ணு. ஆ, கரண்ட் வந்துருச்சு. இப்ப ஆஃப் பண்ணு. காட்டு. நல்லா இருக்கு. ஏய் காட்டு. ஏய், இந்த போட்டோ காட்டுங்க. ஆ, இதுதான். ஏய் ஏய், போடா போடா கரல்ல. சும்மா வேலை நேரத்தில் வந்துட்டு போடா, இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. யானை அது? அவன் ஒரு பைத்தியக்காரன் தம்பி. யாரை பார்த்தாலும் பையன் பத்திரம் பையன் பத்திரம்னு இருப்பான். பைத்தியக்காரனா? இவனால் நேற்று உங்களெல்லாம் சந்தேகப்பட்டேனே. ஏன் தம்பி? நேற்று நீங்கள் மேலே வந்து பேஸ்ட் பண்ணீங்களே, கீழே நீங்கள் தான் நிற்கிறீங்கன்னு. தம்பி தம்பி, நான் மேலேலாம் வரமாட்டேன், என் மேலே கீழே மட்டும்தான். அடா, ஆமாம் தம்பி, எதாவது பார்த்து பயந்துக்கிட்டு இருப்பீங்க. தம்பி, உள்ளே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை. ஒரே மாதிரிதான் இருக்கும். என்னடா ஆச்சு உனக்கு? அன்னைக்கு நம்ம வாட்ச்மேன் அண்ணன் கிட்ட பேசினேன்டா. என்ன தம்பி சொல்றீங்க, என்ன மாதிரி பாத்தீங்களா? ஆமாண்ணே, உங்கள மாதிரி எதுன்னு பார்த்தேன். லட்சுமண், ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அதுல ரெண்டு பேர் ட்வின்ஸ், ஒருத்தன் லட்சுமண, இன்னொருத்தன் ராம. லட்சுமண் மாடியிலிருந்து ஃபோன் பேசும்போது கீழே விழுந்து இறந்துட்டான். அப்புறம் கொஞ்ச நாளில் ராமும் காணாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக காணாமல் போக ஆரம்பித்தாங்க. அவங்கள பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, காணாம போன எல்லாருமே அவங்கள மாதிரி அவங்களையே பார்த்ததா சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அடுத்த டார்கெட் நான் தானே. தம்பி, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அண்ணன் முன்னாடி தானே வெள்ள சட்டை போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன், பயப்படக்கூடாது. ஆ தம்பி, அது கண்ணாடிப்பா, எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு போங்க, சாப்பிட்டு தெம்பாருங்க. நீ சொல்றபடி பார்த்தா அப்ப வாட்ச்மேன் காணாம தான போயிருக்கணும், நம்ம கண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்காரு. இல்லடா, அவர் சொன்னதுல இருந்து வாட்ச்மேன் என்ன ஒதுவாதமா காணண்டா. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இல்லாம இருக்கும். ஆமா, உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல. அப்புறம் என்ன, கடவுள் பார்த்து பாரு. விட, டேய், நீ தனியா கார் பயந்து போயிருக்கடா. ஸோ எனக்கு நல்லா தெரியும், ஃப்ரிட்ஜ் மேலே அந்த ஆரஞ்சு பழம் அதுவாக ஒன்றும் காண போக கிடையாது. அதை நீ தான் சாப்பிட்ட. ஒரு தவடைக்கு நாலு தவடை நல்லா யோசிச்சுப்பாரு. பாத்தியா, ஒன்றும் பயப்படாத, ரெண்டே நாள் நானே வந்துடுவேன். சரியா, தைரியமா இரு. சரி, அரைஞ்சவனுக்கு ஆரஞ்செல்லாம் பெய்யணும் சும்மாவா சொன்னாங்க. யார் நீங்களாம்? நாங்கள் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் யாரு?
நான் இந்த ரூமை புக் பண்ணியிருக்கேன், ரூம் நம்பர் 404. ப்ரோ இது 404 தான், ஆனால் இது B404. நீங்கள் நான் A404. ஓ ப்ரோ இது பி பிளாக், ஏ பிளாக் அங்கே இருக்கு, நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போ இந்த சாவியும் தப்பா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இந்த சாவியும் தப்பா? இல்லை இல்லை, இந்த வீட்டுக்கு இந்த சாவி தப்பு தான், ஆனால் உங்கள் வீட்டுக்கு இந்த சாவி தான் கரெக்டு. ஓ அப்போ இது என் வீடு இல்லை இல்லை? லிஃப்ட் வந்துருச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராஜா தர்ஷினி,
அங்க உட்காந்து படுத்துருக்கீங்க ப்ரோ, அங்கே என்ன பாக்குறீங்க? கூப்பிட்டு என்ன பாருங்க ப்ரோ, கொஞ்சம் கை கொடுக்குறீங்களா? பாரு ப்ரோ, பேசிக் மாஸ்டர் ராமா, ஐம் பார் ஃப்ரம் கான்பூர். ஆக்சுவலி இதை நான் நேத்தே சொல்லியிருக்கணும் ப்ரோ. கொஞ்சம் தூக்கி விடுறீங்களா? சொல்லுங்க பிரதர், என்ன பிரச்சனை? பதத், இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய அமானுஷங்களா இருக்கு. என்ன சொல்றீங்க? அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட் அனாவசியமா இருக்கு? அனாவசியம்? பதத், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இங்க பெரிய பிரச்சனை இருக்கு. சொல்ல போனா நம்ம உயிருக்கு ஆபத்து. இல்ல சொல்லல. பதத், உடனே நம்ம இந்த அபார்ட்மெண்ட் தப்பிச்சாகணும் ப்ரோ. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பேர் கிளவர் சொல்றீங்களே, அதுதான் உண்மை. அப்ப அந்த பிரச்சனை? ஆமா, பேய். எஸ், பேய்க்கு என்ன பிரச்சனை? அதுக்கு நீங்க இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? வந்து பேய்க்கு இது வந்தா நீங்க ஜிரட்டா இருக்கு. உள்ள போய் சூரிய வச்சு பேசுவோம். வாங்க போலாம். வாங்க பிரதர். வேணா வேணா சொல்லாத. பாத்து பாத்து பாத்து, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, லிப்லியா. வேணா வேணா சொன்ன கேளுங்க. பாத்து பாத்து பாத்து. எனக்கு தெரிஞ்சு இந்த காணாம போன மூணு பேரை தேடறதை விட இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பேர் சொன்னீங்கல்ல, அவங்கள தேடுறது பெஸ்ட்னு நினைக்கிறேன். அவங்க
அவங்கள மாதிரி அவங்களையே பார்த்ததா சொல்றாங்க ரிசப்ஷன்ல வி போன் அடிச்சானா லட்சுமண் லட்சுமண் மிஸ்டர் பாலத் பாலத் பிரதர் மேல லட்சுமண் யாரும் இல்ல நீங்க எதுக்கும் கீழே பாத்து கூப்பிடுங்க என்ன யோசிக்கிறீங்க இருங்க நான் கூப்பிடுறேன் லட்சுமண் டேய் லட்சுமண் ப்ரோ கேக்ல நினைக்கிறேன் இருங்க நான் நேர்ல போய் பாக்குறேன் டேய் டேய் லட்சுமண் லட்சுமண் டேய் லட்சுமண் லட்சுமணா டேய் லட்சுமண் டேய் நில்றா லட்சுமண் எங்க இருக்கீங்க டேய் பிரதர் லட்சுமண் இங்க ப்ரோ நீங்க ட்விட்சா உங்களுக்கு கூப்பிடாரு பாருங்க என்ன சொல்ற அவங்களே பார்த்தாங்க என்ன இந்த பக்கம் இங்க வரக்கூடாது போ நீங்களே எங்க போயிருந்தீங்க டேய் நாங்களா இங்க தான் இருந்தோம் நீ தான் காணாம போயிருந்த நீ எங்க போயிருந்த இங்க இருந்தீங்களா நான் தான் இங்க இருந்தேன் நீங்களா தான் காணோம் நான் அப்பவே சொல்லல இவன் நம்ம கிட்ட விளையாடுறானே யாராவது நம்புனீங்களா நான் விளையாட கட்டறேனா நான் ஏன் உங்களுக்கு விளையாட காட்ட போறேன் கன்ஃபார்ம் நீ நல்லா நடிக்கிற எங்க கிட்ட நான் நீங்களா காண நைட் ஃபுல்லா தேடி தலை ஃபுல்லா பிச்சிட்டு இருந்தீங்க டேய் நைட்ல நீ காண தொட்டு நாங்க மூணு பேரும் மண்டை பிச்சி தேடிட்டு இருந்தோம் விளையாடடா என்னடா சொல்றீங்க அனிக்கு அவரை கீழ பாத்து சொன்னது உண்மைதான் நீ தான் பைந்த நீங்க எல்லாரும் நீ தான் போலான்னு சொன்னே ஆனால் நாங்கள் யாருமே வரல ஆனால் நீ தான் பேக் எடுத்துகிட்டு கோச்சிட்டு போயிட்டேன் அப்புறம் நான் தடுக்கிறதுக்காக நான் பின்னாலே வந்தேன் பால அதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயே தேடினேன் நீ எங்கேயுமே காணோம் அதுக்கப்புறம் உன்னை தேடி நான் வெளியே வந்துட்டேன் நானும் உனக்கு கீழே போயெல்லாம் தேடினேன் நீ எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் மேலே வந்தேன் பாலு ஏ உன்னை ராஜு காணும்னு கீழே தேடிட்டு இருக்கேன்டா பாலு அங்கிருந்தா பார்க்குற அங்கிருந்தா பார்க்குற அங்கே தான் இல்லையா Yeah!
வித்தியாசமா பார்த்து சிரிச்ச. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்து நீ காணோம். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமாயிருச்சு. அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன். ஆனா அன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே தான் மயக்கம் போட்டு விழுந்திருந்தீங்க. அன்னைக்கு நான் உன்னை எவ்வளவு எழுப்பியும் நீ எந்திரிக்கல. தஷ்மி தான் எந்திரிச்சா. அன்னைக்கு அவ உன்னை பார்த்து ரொம்ப பயந்திருந்தா. நீ அவளை பார்த்து வித்தியாசமா சிரிச்சேன்னு சொன்னா. நான் அவளை சமாதானப்படுத்திட்டு தான் உன வந்து எழுப்பினேன். எந்திரி, என்னடா ஆச்சு உனக்கு? தஷ்னி என்னடானா, நீ அவளை பார்த்து வித்தியாசமா சிரிச்சேன்னு சொல்றா. ராஜ் உனக்கானு உன தேடி வெளியில போயிருக்கான். என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ மூல கிளம்பு. எங்கடா வா வா. நில்லுடா நில்லுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? ராஜ் உன வெளியில தேடிட்டு இருக்காண்டா. நீயும் தஷ்னியும் மேல மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. எனக்கு ஒண்ணு பாலா பாலா பாலா. தர்ஷினி வராங்க. காணாம போயிட்ட. எங்க தேடியும் நீ கிடைக்கல. ஹலோ. ஆ ஆமாம்மா, இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் கிளம்புதோம். ம், சரி நான் வந்துட்டு கூப்பிட்றேன். ஆ இப்படி தானே நேற்று சிரிச்சு பயமுறுத்தினேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் ஆமாம் ஆமாம் பைத்தியம். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நானும் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. நீ மட்டும் அமைதியா இருக்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் உடனே கிளம்புறேன். Hey man, one second. One thing, உன்ன நல்லா தெரிஞ்சுக்க நீ பத்தி. I hate noise. ஆனா நேத்து நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், என்னை கண்டுக்காம அவ்வளோ நாய்ஸ் ஃபுல்லாக ஃபோன் பேசிட்டு இருக்க. சரி, நான் தான் உன்னை கூப்பிட்டே இருக்கேன், ரெஸ்பாண்ட் பண்ணாமே நிற்கிற. சரி, உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கீழே போனா எனக்கு முடிவு வந்து நிற்கிற. யூ திங்க் ஐ எம் ஃபூல்? யூ இடியட். தோ பர் 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 இப்படியே தான் நின்றுட்டு இருக்க. அது இப்படி இல்லை, தோ இப்படியே தான் நின்றுட்டு இருக்க. நான் பேசிட்டு இருக்கேன், அப்படியே நின்னு இருக்க. யூ திங்க் ஒன்ஸ் அகைன் ஐ அம் ஃபூல்? பிளடி ஷிட், வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன சத்தம் இந்த நேரம்? கிளியும் பூனையும். நடந்ததே வேற. உங்களை மாதிரி நான் பிரின்ஸா?
நடந்துக்கிட்டே வாக்கிங் போலான்னு இந்த பக்கம் வந்தேன். அப்போ என்ன மேல கந்த நிலா என்னையே பின்தொடர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் அதை பெருசாக எடுத்துக்கல, கொஞ்ச நேரம் நான் அதை அப்படியே உன்னிப்பாக கவனிச்சேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் எங்கே போனாலும் அதை என்னை அப்படியே பின்தொடர்ந்துச்சு. மிஸ்டர் ராம், நான் நல்லா மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களா? டக்குன்னு பார்க்காதீங்க. மிஸ்டர் ராம், எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது உங்க பின்னாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தம்பி, இந்நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க? சும்மா தானே. என்ன தம்பி அப்ப பார்த்தா? தம்பி கேட்கணும்னு நினைச்சேன், பின்னாடி ஏன் தனியா பேசிட்டு இருந்தீங்க? அண்ணே சும்மா பயம் போத்தா தானே? தம்பி, நான் ரெண்டு கண்ணால பார்த்தா நீ தனியா நின்று பேசிட்டு இருந்தீங்க. தனியா பேசிட்டு இருந்தா? ஆமாப்பா, உண்மையாலுமே நீ தனியா தான் பேசிட்டு இருந்த. அண்ணே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா? ஆ இருக்குப்பா. பார்க்கலாமா? ஆ தாராளமா பார்க்கலாம்ப்பா. ஆ வா போலாம். தம்பி மணி ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கு. நல்லா பாத்துக்கோ, ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கோம். என்னமோ நான் தனியா நின்று பேசினா சொல்லிட்டு இருந்தேன், அங்கே ஆத்தனை சொல்லிட்டு இருந்தேன். சும்மா பயந்துட்டு போனேன். நான் அப்போவே நீதான் கேட்கல. தம்பி என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ரெண்டு பேர் ட்வின்ஸ், ஒருத்தன் லட்சுமண, இன்னொருத்தன் ராமன். லட்சுமண மாடியிலிருந்து ஃபோன் பேசும்போது கீழே விழுந்து இறந்துட்டான். ராமும் காணாமல் போயிட்டான். அண்ணா சொல்லுங்க தம்பி, நீங்கள் எங்கிட்ட ராம் லட்சுமன் ரெண்டு பேர்த்த சொல்லியிருக்கீங்க, அவன் ஏன் ராமா இருக்கக்கூடாது? லட்சுமன் தான் இல்லையே. தெரியல தம்பி. தெரிஞ்சா பயப்படுவோம். எங்க தம்பி போக போறீங்க? கேக்கணும். ஆமா அப்படிதானே. வாடா.
நான் வரேன் அதானே இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அதானே உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட போச்சுல அதானே சீக்கிரம் சீக்கிரம் தம்பி ஏன் தம்பி போலியா அண்ணா அது என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்குது போல தம்பி தம்பி வேணாம் தம்பி இல்லண்ணா நான் பார்த்துட்டு வந்தேன் தம்பி வேணாம் தம்பி தம்பி அதே மாதிரி நீங்க பார்த்தும் கிடையாது நீங்க தான் ராம் இத்தனை நாள் எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி செத்து போன லட்சுமன் அவன் கூட உங்க தம்பி தான் எங்களுக்கு நல்லா வச்சு சொல்லுங்க எதுக்காக பார்த்துன்னு சொல்லி எங்ககிட்ட வேஷம் போட்டீங்க சொல்ல போதீங்களா இல்லையா சொல்லுங்க ராம் என்ன மன்னிச்சிருங்க ராம் சாரி நீங்க சொன்ன மாதிரி நான் தான் ராம் என்ன மன்னிச்சிருங்க பாரத் பாரத் உண்மைதான் இத்தனை நாள் நான் தான் என்ன நானே பாரத்ன்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன் ஆனா நீங்க ஏன் சிலக்கு நான் இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் என்ன பெத்தவங்களே என்ன சின்ன வயசுல இருந்து ஏன் நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து என்ன பாரத் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்த்தாங்க நாளடைவில் என்னை சுத்தி இருக்க அத்தனை பேருமே என்னை பாரத்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஹரிச்சந்திரன் உண்மையை மட்டும்தான் பேசுவார்னு சொல்லி கொடுத்த என் தமிழ் வாத்தியாரே என்ன பாரத்னு தான் கூப்பிட்டாரு அதுக்கடுத்து பேர் வந்து என் சமூக அறிவியல் வாத்தியார் கூட வாதியார் கூட என்ன பாரத் ராம் நான் நம்புறேன் ஏன் அழுகிறீங்க நான் நம்புறேன் தம்பி லட்சுமண் பாரத் பாரத் இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இருந்தாலும் எனக்காக ஒரு ஃபீவர் பண்ணுவீங்களா நான் அந்த ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறேன் என்ன ஒரு வாட்டி ராம்னு கூப்பிடுறீங்களா இந்த டைம் ஏமாற்ற மாட்டேன் கண்டிப்பாக எட்டி பார்ப்பேன் கூப்பிட்டீங்களா
எனக்கு ஆடியோ இல்ல. எனக்கு சரியா வரும்னு தோணல. நீங்களா நினைக்கிற மாதிரி அந்த லட்சுமண வேற யாரும் இல்லை தம்பி. அவரோட தம்பி தான். ஆமாப்பா, அவர் ஒரு ட்வின்ஸ். நீங்கெல்லாம் வரப்போறது முன்னாடி அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல வேற யாரோ சூசைட் பண்ணதுக்காகலாம் அவர் எங்கிருந்து கூட்டு போகலப்பா. அவரோட தம்பி லட்சுமணன் இறந்தனால தான் இங்கேருந்து அவரை கூப்பிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை இங்கேருந்து வெளியனுப்புறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் உங்களை யாருமே அந்த லட்சுமணன் போக விடலை தம்பி. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னே தெரியல தம்பி. தம்பி எங்கே தம்பி போகிறீங்க? அவன் என் ஃப்ரெண்டுனா.
அண்ணனுக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாதுமா? உன்னை பத்தி தெரிஞ்சா அண்ணனால தாங்க முடியாதுமா? எல்லாத்தப்போ அம்மா மேலதாமா? அவங்கள எல்லாம் விட்டுடா லக்ஷ்மணா, அம்மா பேச்ச கேளுடா. அம்மா போனை வைக்கட்டுமா? கூட்டு போயிடலாம்ப்பா. பாரத், தூரமா இருந்து கூப்பிட என்ன கேட்காதுன்னு நினைக்காதீங்க, தன்னம்பிக்கையோட கூப்பிடுங்க. உயர்ச்சி திருவிளையாடலாம்.